Hi friends, welcome to Asha Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம தேங்காய் போடாத மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிஃபோர் தட் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் வீடியோ ஓப்பன் பண்ணோன்னே என்னோடய சேனல் நேம் பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்ன்ற ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் வரும், ஆல் பர்சனலைஸ்ட் அண்ட் நன்னுன்னு. அதில் ஆல்ன்ற ஐக்கானை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும், அப்போ தான் என்னோடய ஃபர்தராக வீடியோஸ்லாம் வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில். இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் கவலை மீன் அரை கிலோ எடுத்திருக்கேன், வெந்தயம், கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் ரெண்டு ஸ்பூன்ஸ், எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன், கல்லுப்பு கொஞ்சம், வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், மூணு வெங்காயம் மூணு தக்காளி, புளி ஒரு 100 கிராம் கிட்ட கரைச்சி வச்சுருக்கேன், ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சு வெங்காயம் இது தாளிக்கிறதுக்கு 1 வெங்காயம் 1 தக்காளி, பச்சை மிளகாய் 5, இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கணும் பாதி பாதியாக, கொத்தமல்லி கருவேப்பிலை இது மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியா தூள் 1 ஸ்பூன், காரம் நல்லா இருந்தால் தான், புளியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இதில் புளிப்பும் ஜாஸ்தி இருக்கணும், காரமும் ஜாஸ்தி இருக்கணும், மஞ்சள் தூள் 1-2 ஸ்பூன், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். நல்லா ஊற்றினா தான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 6 ஸ்பூன்ஸ் கிட்ட ஆயில் ஊற்றணும், ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம், நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஆட் பண்ணணும். இப்போது நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஆனியன் ஒரே 1 தக்காளி, அவ்வளோதான். பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் வந்து நம்ம அந்த மிக்சரோடு ஆட் பண்ணியிருக்கோம். புளியோட கரைசல் இருக்குல்ல, அந்த புளி கரைசலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை வந்து போட்டிருக்கோம், அப்புறம் பச்சை மிளகாய் உடச்சி நல்லா உதுத்து போடணும், அப்போ தான் அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். அப்புறம் மிளகாய் தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், தனியா தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், கல்லுப்பு, அப்புறம் அந்த அரைச்சி விழுது வெங்காயம் தக்காளி அதை ஆட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். இது வதக்கும் போது வதங்கின பிறகு இந்த மிக்சர் எடுத்து அதில் ஊற்றணும், நல்லா கலக்கி வச்சுருக்கணும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிளகாத்தூள் வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா 1-20 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்கணும் இந்த குழம்பு, அதுக்கப்புறம் தான் ஃபிஷ் ஆட் பண்ணணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காகும். இது தேங்காய் போடாமல் செய்கிறது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், கொதிக்க கொதிக்க திக்காகும். மூடி வந்து ஃபுல்லாக போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திறந்த மாதிரி வச்சு நல்லா ஃபாஸ்ட்டில் வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு, கமகமன் வாசனை வருது. இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கழித்து தான் நான் ஃபிஷ் ஆட் பண்ணுறேன். கவலை மீன் வெரி ஹெல்தி ஃபுட்டு, ஹெல்தி ஃபிஷ், இது நல்ல ஃபேட், இது ஆக்சுவலாக நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் குழம்பு. இட்லி தோசை ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா கொதித்த உடனே 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சா போதும், ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, லைட்டாக கிளறிட்டு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், 10 மினிட்ஸ் கூட தேவையில்லை, 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி பச்சை வாசனை போயிருக்கணும், 20 நிமிஷம் கொதிக்கும் போது
அதுக்கப்புறம் தான் மீனை ஆட் பண்ணணும். இல்லைன்னா மிளகாய் தூள் வாசனை வரும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வெறும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. பாய் பாய்.